ஒரு கப்பு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது நான் கடையில் வாங்கின அரிசி மாவு. கா கப்பு பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலை என்னமே மிக்சியில் பொடி பண்ணி அரிச்சி ஜலிச்ச மாவு, அது ஒரு கா கப்பு. ஒரு கா கப்பு கடலை மாவு. பெருங்காயப்பொடி, எள்ளு, எள்ளு நம்ம கொஞ்சம் வறுத்து போட்டுக்கணும். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் பட்டரை அப்படி உருக்கி வச்சுருக்கேன், அதையும் இப்போ நம்ம விட்டுடலாம். உப்பு. இப்போ இதையெல்லாம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் நல்லா கலந்தாச்சு. நீங்கள் இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி கோழிக்கட்டை மாதிரி இப்படி வரணும். இப்படி உதுத்தானே நம்ம இப்படி உதிர்ந்துடணும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைங்க. நான் வந்து அரிசி மாவு எப்படி தயாரிக்குதுங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். ஆனால் நான் இன்றைக்கி வந்து கடையிலிருந்து தான் வாங்கி போட்டிருக்கேன், செஞ்சுருக்கேன். பாருங்கள், இந்த பதத்தில் நம்ம மாவு இருக்கணும். இதில் நம்ம இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ 3 கன்று உள்ள நான் இந்த அச்சு எடுத்திருக்கேன். தீய வந்து கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இது வந்து உங்களுக்கு வந்து அப்படியே புளிஞ்சு தான் விட முடியும். சும்மா அப்படியே உடச்சி உடச்சி இப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த எண்ணெய் சலசலப்பெல்லாம் இருந்துட்டு சலசலப்பெல்லாம் குறைஞ்சிட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம். முதல்ல நம்ம இந்த அவளை ரோஸ்ட் வறுத்துக்கலாம். நான் சம்பா அவள் எடுத்திருக்கேன், நீங்கள் வெள்ளை அவள் கூட எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே அவ்வளோ லிட்டு போட்டிருக்கேன், 2-3 லிட்டு தான் போட்டிருக்கேன். இது நம்ம சிம்பிளாட்டு ஈஸியாக செய்யக்கூடியது. பாருங்கள், அவ்வளோ வறுபட்டு நம்ம கையில் எடுத்தால் இப்படி பொடினு பாருங்கள். இப்போ அவள் வறுபட்டுட்டு நம்ம இதை நல்லா ஆற வச்சிடலாம். பாருங்கள், இது நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா அவள் ஆறிடுச்சு. நான் அது கூட ஒரு 3-4 ஏலக்காய் போடுவேன். உங்கள்கிட்ட பொடி இருந்தால், ஏலக்காய் பொடி இருந்தால் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம கொஞ்சம் குறவரான்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காவை நான் வந்து நல்லா திருவி ஒரு மிக்சியில் 1 அடி அடித்து எடுத்திருக்கேன். ஒரு சுற்றி எடுத்திருக்கேன், ஏன்னா துண்டெல்லாம் இருக்கக்கூடாது. இதையும் நம்ம லைட்டாக
வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காவும் வறுபட்டுட்டு இப்போ இந்த அவளோட நம்ம இதை சேர்த்துடலாம். நான் இப்போ வந்து ஒரு கப்பு அவல் எடுத்திருப்பேன், அதே அது வெல்லம் போடுறேன். நான் நாட்டு சர்க்கரை போடுறேன். போட்டு இதையெல்லாம் நம்ம கலந்து வச்சுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த முந்திரி பருப்பை போட்டுடலாம். இப்போ முந்திரி பருப்பு வறுபட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த முந்திரி பருப்பை இதில் போட்டுக்கலாம். இப்போ நான் இதையும் விடுறேன். விட்டு எல்லாம் நல்லா கலந்துக்கலாம். நம்ம கிருஷ்ணருக்கு வந்து அவள்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம அவளில் ஏதாவது ஒரு பதார்த்தம் செய்து அவரை வழிபடணும். நான் இந்த நெய் காய்ச்சின பாத்திரத்துலேயே நான் இதை வந்து அவளை எடுத்துக்கிறேன். ஏன்னா அது நெய் அதில் ஒட்டி இருக்கும், நெய் இருக்கும். அதனால் நான் அதிலே சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு குசேலர் கதை தெரியும்னு நினைக்கிது. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கதை தான். அவர் குசேலர் வந்து கிருஷ்ணரை பார்க்க போகுதுக்கு அவர் ரொம்ப வறுமையில் இருந்தவர். அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. அப்போ அவர் ஒரு பிடி அவள் தான் கொண்டு போனார். அதை வந்து கிருஷ்ணருக்கு கொடுத்து கிருஷ்ணர் அதை இஷ்டமாட்டு அதை அவர் சாப்பிட்ட பிறகு குசேலர் வந்து பெரிய செல்வந்தராட்ட ஆனார். இப்போ நம்ம இதை லட்டு பிடிச்சிடலாம். எங்கள் வீட்டில் நான் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி செஞ்சுருக்கேன்னு பாருங்கள். நான் வந்து முறுக்கு, முள்ளு முறுக்கு, பட்டர் முறுக்கு, அவள் லட்டு செய்திருக்கேன். இது பால் காய்ச்சி இதில் வந்து கொஞ்சம் ஒரு பீஸ் கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு எல்லாம் தட்டி போட்டு கற்கண்டு போட்டு காய்ச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பழங்கள், எல்லா பழமும் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி நான் இப்படி தான் செய்து வழக்கம். நாங்கள் பூஜையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இங்கே சுசீந்திரத்து பக்கத்தில் இருக்கிற துவாரகை கிருஷ்ண கோயிலுக்கு போனோம். அங்கே சாமியை நல்ல அலங்காரம்லாம் நல்லா இருந்து நல்ல சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பின்ன அங்கே வந்து உங்களுக்கு வந்து பிரசாதம் மட்டும் அவள் லட்டுன்னு தந்தாங்க. அதுவும் வாங்கிட்டு வெளியில் வந்தப்போ குழந்தைங்கெல்லாம் அங்கே கிருஷ்ண ராதா வேஷம் போட்டு நின்னாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்து
அதுக்கப்புறம் சுவாமியை வந்து வீதி உலா, அது அப்போ வாகனம் எடுத்து அது அப்பயே அங்கே வீதி உலா வருவாங்க, வருவதையும் அதையே நாங்கள் பார்த்துக்கிட்டு நல்ல சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது.